வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து யோவான் 6 வசனங்கள் 67 69 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோ? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். தியானம், வாழ்வு தரும் வார்த்தைகள். இயேசு தம்மை வெளிப்படுத்த துவங்கிய போது தான் பரலோகத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது அவருடன் இருந்த அநேகரால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. இதனால் அவர்கள் இயேசுவை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். அப்பொழுது இயேசு தன்னோடு கூட இருந்த 12 சீடர்களை நோக்கி, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டார். அதற்கு பேதுரு, யாரிடத்தில் செல்வோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று கூறினார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் வசனங்கள் இயேசுவினிடத்தில் உண்டு. நித்திய ஜீவன் என்றால் என்றுமே அழியாமல் இருக்கும் முடிவே இல்லாத ஜீவன் என்று அர்த்தம். மனிதர்களின் வார்த்தைகள் நம்மை அநேக நேரம் நொந்து போக செய்கிறது. நமக்கு இருக்கும் கொஞ்ச நம்பிக்கையையும் இழந்து போக செய்கிறது. அவைகள் நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமாக இருப்பதில்லை. தொலைக்காட்சியை திறந்தாலே எதிர்மறையான செய்திகளும் நம்மை மேலும் அச்சுறுத்தும் செய்திகளுமே வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாவுமே எதிர்மறையான வார்த்தைகளும் சூழலுமாய் இருக்கும் இந்த நேரத்தில் யாரிடம் செல்வோம்? எங்கிருந்தாவது ஒரு நல்ல செய்தியை கேட்டுவிட மாட்டோமா என்று எண்ணும் இந்த நிலையில் நமக்கு வாழ்வு தரும் வார்த்தைகள், நம்மில் ஜீவனை கொடுக்கும் வார்த்தைகள் இயேசுவினிடத்தில் உண்டு. உலகமே எதிர்மறையாக சென்று கொண்டு இருந்தாலும் இயேசுவினிடத்தில் வருபவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவினிடத்தில் வருபவர்களுக்கு அவருடைய வார்த்தைகள் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. நம் இருளை எல்லாம் வெளிச்சமாக மாறச் செய்கிறது. நம் தனிமையை நீக்கி வேதனைகளை மறைய செய்கிறது. அவரது வார்த்தைகள் ஒரு நாளும் நம்மை அதைரியப்படுத்துவதில்லை, மாறாக நம்மை தைரியப்படுத்துகிறது. இன்று அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு நம்முடைய செவிகளையும் நம் இருதயத்தையும் திறந்து, என்னோடு பேசும் தகப்பனே என்று கேட்போம். அவர் பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிரடைய செய்யும். ஜெபம். என் அன்பு பரம தகப்பனே, வாழ்வு தரும் வார்த்தைகள், நித்திய ஜீவனை தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. எங்களோடு நீர் இன்று பேசும். உம் வார்த்தைகளை என் செவிகள், என் இருதயம் கேட்க செய்யும். நாங்களும் ஜீவனடைய விரும்புகிறோம். உம் வார்த்தைகள் எங்களுக்குள் ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உம் வேதம் என் ஜீவன், உம் வார்த்தை